ஜவாக்ருதிபர்யந்தாயதிராஜசரஸ்வதீ தஸ்மை வேதாந்த குரவே பூயோ பூயோ நமோ நமஹ. விசுத்த விஜ்ஞான கனஸ்வரூபம் விஜ்ஞான விஸ்ராண நபத்த தீட்சம் தயாநிதிம் தேகப்ரதாம் சரண்யம் தேவம் ஹயக்ரீவமஹம் ப்ரபத்யே. ஸ்ரீவத்சிஹமிஸ்ரேபியா நம உக்திமீமே யதுக்தயஸ்த்ரயீ கண்டே யாந்தி மங்களசூத்ரதாம். வரதராஜ ஸ்தவத்தில் ஐந்தாவது ஸ்லோகம், யம் பரோட்சமுபதேசத்ரயீ நேதி நேதி பரபரியுதா சதா வக்தியஸ்தம் அபரோக்ஷமீட்சயதி ஏஷதம் கரிகிரிம் சமாஸ்ரயே. இப்பொழுது தேவப்பெருமாள் எழுந்தருளியிருக்கின்ற ஹஸ்திகிரி அந்த மலையினுடைய பிரபாவத்தை அருளி செய்து கொண்டிருக்கின்றார். இதற்கு முன் ஸ்லோகத்திலே வேதமே போட்டி போடுறது, தனக்கு எப்பேற்பட்ட சோபை இருக்கணும்னாக்க இந்த ஹஸ்திகிரியில இருந்துருக்கிற செடி கொடிகளுக்கெல்லாம் எப்படிப்பட்ட சோபை இருக்கோ அப்படிப்பட்ட சோபை தனக்கு இருக்கணும்னு வேதமாகிற ஒரு கொடி ஆசைப்படுறதுன்னு சொல்லி அழ்வான். நமக்கு அந்த வேதத்தையும் ஹஸ்திகிரிக்கும் இருக்கிற ஒரு சோபையை தெளிவுபடுத்தினார். இன்னும் கேட்டால் வேதத்தை காட்டிலும் ஹஸ்திகிரிக்கு சோபை அதிகம். உபமானம் உபமேயம் என்பதாக ரெண்டு சொல்றோம். உபமானமாக சொல்றது இருந்துருக்க அது உபமேயத்தை காட்டிலும் சிறந்ததாக இருந்துருக்கணும். சந்திரன் போன்ற முகம் என்று சொன்னமானாக்க இங்கே சந்திரன் உபமானம், முகம் உபமேயமாக இருந்துருக்கு. அந்த உபமானமாக இருந்துருக்கிறது உபமேயத்தை காட்டிலும் சிறந்ததாக இருக்கணும் அப்படிதான் அதுதான் சொல்லுவா எல்லாருமே. அந்த மாதிரி இந்த இடத்துல ஆசைப்படுறது நாம எப்பவும் நம்மளை காட்டிலும் சிறந்தவாளாக இருக்கிறத பார்த்துதான் அந்த மாதிரிதான் இருக்கணும்னு ஆசைப்படுவோமே தவிர குறைவா இருக்கிறவாளை பார்த்து அவளாட்டம் நாம இருக்கணும்னு நாம எப்பவுமே ஆசைப்பட மாட்டோம். இங்க வேதமே ஆசைப்படுறது வஷ்டி என்கிற ஒரு சப்தத்தை அந்த இடத்துல பிரயோகம் பண்ணார் சுவாமி. அந்த வல்லிகா ஸ்ருதி மதல்லிகாமயி என பல்லவித விஸ்வசாங்கியா சஸ்ரீயா கரிகிரேர் அணுக்கிரியாம் வட்டி என்பதாக சொல்லி சொன்னார். அந்த ஹஸ்திகிரிக்கு ஒத்து இருக்கும் நிலையை விரும்பியது வேதம்னு சொல்லி சொன்னார். இப்ப சொல்ற வேதத்தை காட்டிலும் இன்னும் சிறந்ததான ஒரு விஷயம் இருந்திருக்கு. அந்த வேதத்தை காட்டிலும் ஹஸ்திகிரியினுடைய சிறப்புன்றது ரொம்ப ரொம்ப அதிகம், அதை நான் சொல்றேன்னு சொல்லி சொல்ற. ஹஸ்திகிரி வேதம் இரண்டுமே பெருமாளை தான் காண்பிச்சு கொடுக்கறது. ரெண்டுமே பெருமாளை காண்பிச்சு கொடுக்கச்சு வேதம் எப்படி பெருமாளை காண்பிச்சு கொடுக்கறது, இந்த ஹஸ்திகிரி இது எப்படி பெருமாளை காண்பிச்சு கொடுக்கறதுன்னு இந்த ரெண்டையும் ஒரு ஒப்புமை பண்ணி பார்க்கற. த்ரயி உபதேசதஹா வேதம் அந்த முன்னோர்களுடைய உபதேசப்படி இந்த பெருமாள் பிரம்மத்தை காண்பிச்சு கொடுக்கிறதா. யம் பரோட்சம் உபதேசத்ரயி நேதி நேதி பரபரியுதாசதா என்பதாக சொன்ன. ஒரு வஸ்துவை நாம பார்க்கிறோம்னாக்க அந்த வஸ்து இதுவரைக்கும் நம்ம பார்க்காத ஒரு வஸ்து, அது எப்படி இருக்கும் என்று கேட்கிறோம். கேட்ட நமக்கு தெரிஞ்ச மாதிரி சில விஷயங்களை எல்லாம் சொல்லி இந்த மாதிரி இருக்கும் அந்த வஸ்து என்பதாக சொல்றது ஒரு வழக்கம் உண்டு.
இப்போ ஒரு இடத்துக்கு போறோம். அந்த இடத்துல போனோம்னாக்க நம்ம யாரோ ஒருத்தரை பார்த்து அவரிடத்துல இந்த வஸ்து நீ வந்து இந்த ஒரு கடிதத்தை கொடுத்துட்டு வான்னு சொல்லி சொல்றோம். அவர் எப்படி இருப்பேன், நான் என்ன என்னன்னு நான் அவரை கண்டுபிடிக்கிறது என்ன சொன்னோம்னா, யார் போறாலும் இது வரைக்கும் அந்த அவரை பார்க்காதவா விஷயத்துல இவ என்ன சொல்லுவான்னாக்க, அவர் நல்லா அவசரமா பளபளன்னு நல்லா நல்ல பிரம்ம தேஜஸோட இருப்ப, நல்லா 12 திரமன் நிட்டுண்டு வெள்ள வெளியிலும் வேஷ்டி உடுத்துண்டு காதல கடுக்கன் போட்டுண்டு கம்பீரமா இருப்ப, அந்த கோஷ்டிக்கே அவர் அலங்காரமா இருப்ப, அவரிடத்துல போய் இந்த வஸ்துவை சமர்ப்பிச்சிடு என்று ஒரு வார்த்தை சொல்லலாம். இப்ப இந்த மாதிரி அவரை காண்பிச்சு கொடுக்கச்சு மீதி பேர்லாம் அந்த மாதிரி இல்லைன்னு அர்த்தம். ஒரு விஷயம் எதிர்மறையிலையும் சொல்லலாம், அவர் எப்படி இருப்பேர் என்று கேட்டோம்னாக்கா, அவர் கருப்பா இருக்க மாட்டே, அவர் குள்ளமா இருக்க மாட்டே, அவர் அழுக்கு துணி உடுத்தின் இருக்க மாட்டே, அவர் அழுது வடிஞ்சின்னு இருக்கிற மூஞ்சோடு இருக்க மாட்டே, முகத்தோடு இருக்க மாட்டே என்ன, இத்தினா இத்தினா இத்தினான்னு எலிமினேஷன் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாள், இப்படி இருக்க மாட்டேர் இப்படி இருக்க மாட்டேர்ன்னு சொல்லி சொல்றோம். அப்போ நாம் அங்கே போகிறோம், போனா பார்க்குறோம் ஒரு 50 பேர் இருக்கா, 50 பேரில் 48 பேர் கருப்பா இருந்துட்டு இருக்கா. சரி, அந்த நாகையில இவர் கருப்பா இருக்க மாட்டேன்றதுனால மீதி இருக்கிறவாள் தான் அவர் அப்படின்னு சொன்னோம். 49வது பார்க்கிறார், அவர் அழுக்கு வேஷ்டியை உடுத்தின்னு இருக்கு, இவர் அழுக்கு வேஷ்டி உடுத்தின்னு இருக்க மாட்டேர்னு சொல்லிட்டதுனால அவர் வந்து வெளுப்பா இருந்தாலும் அவர் இல்லைன்னு அவரை தள்ளிட்டார். அப்போ கடைசியா இருக்கிறவர் 50வதா இருக்கிறவர், அவர் வெளுப்பா இருந்துட்டு இருக்கார், பளபளான்னு வேஷ்டி உடுத்தின்னு இருக்கிறவர், அவர் தேஜஸோட இருந்துட்டு இருக்கிறவராக இருந்துட்டு இருக்காருன்னு கடைசியில் அவரை தான் தீர்மானம் பண்ணி அவரை ஐடென்டிஃபை பண்றோம். இப்படி ரெண்டு விதமாக ஒரு வஸ்துவை ஐடென்டிஃபை பண்றதுன்றது லோகத்துல இருந்துருக்கு. இப்ப பெருமாள் எப்படி இருக்கு, எல்லாருக்கும் இருக்கிற ஒரு கேள்விதான். இந்த பெருமாள் எப்படி இருப்பேர்னு சொல்லச்சு வேதம் ஒரு மாதிரியா சொல்றது, இந்த ஹஸ்திகிரி ஒரு மாதிரியா சொல்றது, இதுதான் இங்க விஷயம். இவர் வேதத்தை எதிர்த்தே ஸ்ரீகண்டே யாந்தி மங்கள சூத்திரத்தான்னு சொல்லியிருக்காரு. வேதம் மொத்தம் வேத அப்படியே அதனுடைய அர்த்தங்கள் முழுவதும் அறிந்தவர் ஆழ்வான். ஆகையால வேதத்துல என்ன சொல்லியிருக்கின்றது மொத்தமே அவர் அப்படியே அந்த எண்ணங்களை வெளிப்படுத்துறவர். ஆகையால ஆழ்வான் அழகாக சொல்ற பிருஹதாரண்யக உபனிஷத்துன்னு ஒரு உபனிஷத்து இருக்கு. அந்த உபனிஷத்துல மூர்த்தாமூர்த்த பிராமணம்னு ஒரு பிராமணம், அதுல சொல்ற பிரம்மன்றது எப்படி இருக்கு, பிரம்மத்துக்கு உருவம் இருக்கா எப்படி இருக்கு, அதனுடைய ரூபம் எப்படிப்பட்டதாக இருந்துட்டு இருக்குன்னு ஒரு கேள்வி, அதுக்கு பதில் சொல்ற. த்வேவாவ பிரம்மணஹ ரூபே மூர்த்தஞ்சைவ அமூர்த்தஞ்ச அமர்த்தஞ்ச அமிர்தஞ்ச ஸ்திதஞ்ச யச்ச சச்ச த்யச்ச என்பதாக சொல்லியிருக்கு. த்வேவாவ பிரம்மணோ ரூபே, பிரம்மத்துக்கு இரண்டு ரூபங்கள் உள்ளன என்ற, அதுல ஒன்னு மூர்த்தம் மற்றொன்று அமூர்த்தம் என்பதாக சொல்ற. மூர்த்தம்னா கடினமானதுன்னு அர்த்தம், அமூர்த்தம்ன்றது கடினம் இல்லாதது, அவ்வளவு அதனுடைய எதிர்மறையாக சொல்றது. மத்தியம் அமிர்தம், மத்தியம் அழிவடையக்கூடியதுன்னு அர்த்தம், இன்னொன்னு அழிவில்லாததுன்னு அர்த்தம். இப்படி சத்து அசத்து தியத்து கண்ணால பார்க்க முடிந்தது, இன்னொன்னு தியத்து கண்ணால பார்க்க முடியாதது. இப்படி த்வேவாவ பிரம்மண ரூபே மூர்த்தஞ்சைவ அமூர்த்தஞ்ச
மர்த்தியஞ்ச அமிர்தஞ்ச ஸ்திதஞ்ச யச்ச சச்ச த்யச்ச அப்படின்னு சொல்லிருக்கு. அதாவது பரமாத்மா சேதனங்கள் அச்சேதனங்கள் இவை இரண்டையுமே சரீரமாக உடையவர். அந்த பரமாத்மாவனுடைய ரூபம்ன்றது இருக்க சேத்தனா சேத்தனாத்மகமாக இருந்திருக்கு. சேத்தனம் ஆத்மா, ஆத்மா கண்ணுக்கு புலப்படாதது, அழிவில்லாதது, அது அமூர்த்தமாக இருந்திருக்கிறது. நாம் பார்க்கிற வஸ்துக்கள்லாம் சேத்தனங்கள்லாம் கண்ணு அச்சேதனங்கள் எல்லாம் கண்ணுக்கு புலப்படக்கூடியதாக இருந்திருக்கு. அதோடு மாத்திரமல்ல கடினமாக இருந்திருக்கு. இப்படி இது எல்லாமே எம்பெருமானுக்கு சரீரமாக இருந்திருக்கு. இவைதான் பிரம்மத்தினுடைய ரூபம் என்பதாக முதல்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்ற. த்வே வாவ பிரம்மணோ ரூபே மூர்த்தஞ்சை வாமூர்த்தஞ்ச அமர்த்தஞ்ச அமிர்தஞ்ச ஸ்திதஞ்ச யச்ச சச்ச த்யச்ச. இப்படி சொல்லிட்டு மூர்த்தமாக இருக்கிறதுனா என்ன, அமூர்த்தம்னா என்னன்றதெல்லாம் விவரணம் பண்ணிட்டு வர்றது. அந்த உபநிஷத்துலயே விவரணம் பண்ணிட்டு வரும். அதுக்கப்புறமா சொல்லிட்டு இதோடு நஞ்சின்றவானா இன்னும் பெரிய விசேஷம்லாம் இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்ற. இந்த மூர்த்தா ரூபமாக மூர்த்தாமூர்த்த ரூபமாக, அதாவது சேதனம் அச்சேதனம் இவைகளை சரீரமாக உடைத்ததானதாக இருந்திருக்கிற ரூபம்ன்றது தவிர இன்னொரு ரூபமும் இருக்கு. அந்த ரூபம் தஸ்தே ஹேதஸ்ய புருடஸ்ய ரூபம் யதா மகாரஜனம் வாசா யதா பாண்டுவாபிகம் யதேந்திரகோப யதா அக்னிட்சி யதா புண்டரீகம் யதா அசகிருத் வித்யுத்தம் வித்யுத்தகம் சகிருத் வித்யுத்தேவ ஹவா அஸ்ய ஸ்ரீ பவதி ஏவம் வேத. இது மாத்திரம் இல்ல, இப்போ இத ஒரு இமேஜினேஷன் பண்ணி பாருங்க. பெருமாளுக்கு ரூபம் இருந்துருக்கு. அந்த ரூபம் எப்படிப்பட்டதுன்னாக்க சேத்தனா சேத்தனங்கள் எல்லாம் எம்பெருமானுடைய சரீரமாக இருந்துருக்கு. அப்போ அப்படிப்பட்ட பெருமாள் எப்படி இருப்பேன்றத நீங்க யோசனை பண்ணி பாருங்க. இது விஷுவலைஸ் பண்ணாக்க நமக்கு வராது. எப்படி இருக்காருன்னு சொல்லவே முடியாது. நம்மளால நம்ம கண்ணுக்கெல்லாம் புலன்களுக்கு அப்பாற்பட்டதாக இருந்திருக்கும். அதுக்கு மேல அதே உபனிஷத்து சொல்றது இப்படி மாத்திரம் இருக்காருன்னு நினைச்சுக்காதுங்கோ. இதுக்கு மேல ஒரு திவ்யமங்கல விக்கிரகத்தோடையும் பெருமாள் எழுந்தருளி இருந்திருக்க. நாம சிவைகுண்டத்துல பெருமாள் எப்படி எழுந்தருளி இருக்காருன்னு கேட்டோம்னா சவ்யம் பாதம் பிரசாரிய ஸ்ருத துரிதஹரம் தட்சிணம் குஞ்சயித்வா ஜானம் ஞாதாய சவ்யேதரம் இதர புஜம் நாகபோகே நிதாய பஷாத் பாஹுத்வயேன பிரதிபட சபதம் தாரயன் சங்கசக்ரஹா. இப்படி பெருமாள் எழுந்திரடு இருக்கேன்னு சொல்லி சொல்ற. ஒரு காலம் நீட்டிண்டு, இடது காலம் நீட்டிண்டு, வலது காலம் மடக்கிண்டு, அது ஒரு இது மேல ஒரு கால் அந்த முழங்கால் மேல ஒரு காலை வச்சுண்டு இன்னொரு கால ஒரு கைய வச்சுண்டு இன்னொரு கைய அந்த நாகபோகத்துல பரியங்கத்துல அதுல வச்சுண்டு சங்க சக்கரம் தரிச்சுண்டு நான்கு திருத்தோள்களோட நான்கு திருக்கைகளோட எம்பெருமான் தேவி பூஷாந்தி தேவி அதாவது ஸ்ரீதேவி பூதேவி இப்படிப்பட்ட தேவிமார்களோட சூழ்ந்தவராகவும் ஆயுதங்களோடையும் இப்படி திவ்யாபரணங்களோடையும் எம்பெருமான் எழுந்தருளி இருக்கார் என்பதாக நாம சொல்றோம். இது எங்கே என்று சொல்லப்படுகிறது? இப்படிப்பட்ட ஒரு திவ்யமங்கல விக்கிரகம் பெருமாளுக்கு இருக்குன்றது எங்க பிரமாணம், மூல பிரமாணம் என்ன? என்ன பிரத்யக்ஷத்துல யாரும் போய் பார்த்துட்டு வந்து இப்படிதான் எழுந்தருளி இருக்கார், நான் பார்த்தேன் நேரம் அங்கேருந்து சேவை குண்டத்திலேருந்து வரேன்னு யாரும் சொல்றவா இல்லை. அப்ப இப்படிப்பட்ட பெருமாள் இருக்கிறதாக தெரிவிக்கிறது வேதம் தான். இங்க வேதம் சொல்றது தஸ்யஹைதஸ்ய புருஷஸ்ய ரூபம் யதா மகாரஜனம் வாசஹா அப்படின்னு. யதா மகாரஜனம் வாசஹா பௌசும்ப வஸ்திரம் இவ
ஒரு பக்தன் ஒரு பீதாம்பரம் மாதிரி ஒரு பிரிக்கப்பட்டு வஸ்திரத்தை சமர்ப்பிச்சுருக்கு. யசா பாண்டுவாபிக்கம் வெள்ளவெளியல்னு இருக்கிற கம்பளி, கம்பளியில வெள்ள கம்பளி ரொம்ப விசேஷமா, அந்த மாதிரி பெருமாள் எழுந்தருள் இருக்கிறான். யசா இந்திரகோபகா, இந்திரகோபகா சக்கரகோபகான்றது ஒரு கிருமி, அது பார்க்கறதுக்கே ரொம்ப பளபளான்னு ரொம்ப நன்னா இருக்குமா, அந்த மாதிரி இருக்கு. யசா அக்னியர்ச்சிகி, அக்னியினுடைய அர்ச்சிகி ஜுவால தேஜஸ் அந்த மாதிரி இருந்துருக்கிறான். யசா புண்டரீகம், தாமர புஷ்பம் மாதிரி எழுந்தருள் இருக்கிறான். யசா சகிருத் வித்யுத்தம், வித்யுத்தம் அப்படின்றது வித்யோதனம்னு அர்த்தம். சக்கரத்து ஒரே சமயத்துல மின்னல் வந்து ஒரு கணம் இருக்கும், ஒரே சமயத்துல எல்லா பக்கத்திலயும் மின்னல்களால சூழ்ந்தா எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட தேஜஸோட இருந்துட்டு இருக்கேன். வித்யுத்தம் இதெல்லாம் போச்சு. அதுக்கப்புறமா எனக்கு ஆதித்யவர்ணம் தமச புரஸ்தாது வித்யுத புருஷாது எல்லாம் இந்த தமசுக்கு பிற்பாடு இருக்கார், ஆதித்ய வர்ணமாக பெருமாள் எழுந்தருள் இருக்கார் இப்படி எல்லாம் சொல்றாரு. இப்படி பெருமாள் எழுந்தருள் இருக்கார்னு வேதத்துல சொல்லிட்டு உடனே என்ன சொல்றாருனாக்க, வித்யத்தே பகவா அத்திய ஸ்ரீஹி பவதி, அந்த எம்பெருமானுடைய ஸ்ரீ எப்படி இருந்துட்டு இருக்குன்னா ஒரே சமயத்தை அந்த தேஜஸ் மின்னல் அப்படியே எல்லா பக்கத்திலயும் சூழ்ந்தா எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட பிரகாசத்தோட பெருமாள் எழுந்திருக்கேன்னெல்லாம் சொல்லிட்டு, ஏவம் வேத, இப்படியாக நீ எம்பெருமானை அறிந்து கொள்ள வேண்டும், பிரம்மத்தை அறிந்து கொள்ள வேண்டும். இது வரைக்கும் சொன்னதெல்லாம் பரவாயில்ல. இது நாம சொன்ன மாதிரி எதிர்மறையில சொல்லாமல் இது சாதாரணமா அஃபர்மேட்டிவா சொல்லிருக்கு. இத சொல்லிட்டு உடனே அடுத்தது சொல்ற, அச ஆதேசா நேதி நேதி, இதுக்கப்புறமா ஒரு உபதேசம் பண்றேரா. அச ஆதேசா, ஆதேசான்னா இந்த இடத்துல ஆதேச சப்தத்துக்கு உபதேசா அப்படின்னு அர்த்தம். ந ஹேதஸ்மாத்து நேதி 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 அப்படின்னா இப்படி இல்லை இப்படி இல்லை இப்படி இல்லை அப்படின்னு சொல்ற. இப்ப இப்படி இல்லை இப்படி இல்லைன்னு சொல்லியாச்சுனாக்க அப்ப எப்படி இருக்கு? இதுதான் இங்க முக்கியமான ஒரு விசேஷம். இதுல ஒரு வேதாந்த விஷயம், அவர் எப்பவுமே எல்லாத்துலயும் வேதாந்த விஷயத்த சொல்ற. நாம முயற்சி பண்ணி பார்ப்போம் இதுல எப்படி அந்த வேதாந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு நாம எப்படி அப்படின்றத நாம முயற்சி பண்ணி பார்ப்போம். அத்வைதிகள்லாம் சொல்ற பிரம்மம் நிர்குணமாக இருக்கு, பிரம்மத்துல எந்த குணமும் இல்லை என்பதாக சொல்ற. நாமெல்லாம் நாம எல்லாரும் சகுண பிரம்மமாக நாம ஒத்துக்கிறோம். பிரம்மம் குணத்தோடு கூடினதாக இருக்கு. எப்படிப்பட்ட குணம்? கல்யாண குணங்களை உடைத்தானதாக இருந்துருக்கு. ஹேய பிரத்யனீக கல்யாணைக தானத்துவம், ஹேய குணங்கள் சிறிதும் இல்லாமல் கல்யாண குணங்களோடு கூடியதாக பிரம்மம் இருக்குன்னு சொல்லி சொல்றோம். இப்போ இதுவரைக்கும் சொன்னது பிரம்மத்துக்கு இப்படிப்பட்ட பீதாம்பரம் மாதிரி இருந்துருக்கு, ஜுவாலையோடு இருந்துருக்கு, ஒரே சமயத்துல மின்னெல்லாம் உதித்த மாதிரி பிரகாசமா இருந்துருக்குன்னெல்லாம் சொன்னமானாக்க சகுண பிரம்மத்தை சொன்னதா ஆறுது. இப்படி சகுண பிரம்மத்தை சொன்னதா ஆன உடனே உடனே அடுத்தது என்ன சொல்றாருன்னா, நேத்தி நேத்தி நஹே தஸ்மாத்து இதி நேத்தி நேத்தி ந, இப்படி இல்லை இப்படி இல்லை இப்படி இல்லைன்னு உடனே உபதேசம் பண்ற. அப்ப இப்படி இல்லை இப்படி இல்லைன்னு உபதேசம் பண்றச்சே இந்த பிரம்மத்துக்கு அடைமொழியாக சொல்லப்பட்ட, அட்ஜெக்டிவாக சொல்லப்பட்ட, விசேஷணமாக சொல்லப்பட்ட, பிரகாரம் விசேஷணம் இப்படி எல்லாம் சொல்றோம். இதுக்கு இந்த குணங்கள் இல்லை என்றுதான் அர்த்தம். ஆகையால வஸ்துதாக பிரம்மம் எப்படி இருக்குன்னாக்க நிர்குணமாக பிரம்மம் இருக்குன்னு பிரம்மத்தை புரிஞ்சு கொள்ள வேண்டியதுன்னு
இந்த நிர்குண பிரம்மம் நிர்குணமாக இருக்குன்றத தெரியப்படுத்துறதுக்கு ஆதாரமாக இருந்திருக்கிற மூல பிரமாணம் இந்த ஸ்ருதி என்பதாக அத்வைதிகள் சொல்லுகின்றனர். இங்க பாஷ்யத்துல உபயலிங்காதிகரணத்துல சொல்லத்தே சொல்ற இந்த இடத்துல இதினா இதினா இப்படி இல்லை இப்படி இல்லைன்னு சொன்னதுக்கு தாத்பரியம் அர்த்தம் என்னன்னாக்க இவ்வளவுதான் இல்லைன்னு அர்த்தமே தவிர குணமே இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. இப்ப இந்த குணமே இல்லைன்ற கருத்துல கணக்கு இருந்தாக்க இவ்வளவு தூரம் இந்த பிரம்ம விஷயத்துல குணங்களை சொல்லி இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. இப்ப நாம தேவ பெருமாளை நாம அனுபவிக்கிறோம். இன்னைக்கு பவித்ரோத்சவம் நடந்துருக்கு, ஆச்சரியமான பவித்ரோத்சவம். இந்த பவித்ரோத்சவத்துல வேத பாராயணம் நடக்கிறது, ஹோமம் நடக்கிறது, பெருமாள் பவித்ரம் சாத்தின்னு இருக்கு. பவித்ராணாம் பவித்ரங்கோ மங்களானாம் ச மங்களம், பவித்ரம்னா பரிசுத்தம்னு அர்த்தம். இந்த ஒரு சம்வத்சரத்துல பெருமாள் திருவாராதனங்கள்ல என்ன லோபம் வந்தாலும் குறைவு ஏற்பட்டாலும் அத்தனை குறைவுகளுக்கும் ஒரு சமன் செய்வதற்காக நடத்தப்படுகின்ற உற்சவம் இந்த பவித்ரோத்சவம். ஆகையால இந்த பவித்ரோத்சவத்துல பெருமாள் எப்படி எழுந்துள்ளிருக்கார்னு சொல்ற நான் சொல்றேன். பெருமாள் சேவிச்சுக்கோ, பெருமாள் ஆச்சரியமா சேவை சாத்தின்னு இருக்கார், பத்து பவித்திரம் சாத்தின்னு இருக்கார். இந்த சாதாரணமா வழக்கம் போல சாத்தின்னு இருக்கிற ஒரு பிராச்சீனமான பவித்திரங்கள்லாம் சாத்தின் இருக்கார். ரொம்ப கம்பீரமா சேவை சாதிக்கிறார். ஒவ்வொரு நாளும் பாராயணம் முடிஞ்ச உடனே பெருமாளை போய் சேவிச்சோமானாக்க அவருக்கு தேஜஸ்து கூடி போறது. இந்த பாராயணத்தை கேட்டு கேட்டு வேதத்தை கேட்டு கேட்டு அங்க ஹோமங்கள்ல இருந்து பார்த்தோம்னா அவருக்கு சக்தி அதிகமாறுது. இப்படி ஒரு பெரிய தேஜஸ்தோட பெருமாள் இருந்திருக்கு என்று நான் சொல்றேன். இவ்வளவையும் நான் சொல்லிட்டு இன்னைக்கு இந்த மாதிரி வஸ்திரம் சமைச்சின்னு இருக்கார். இதெல்லாம் ரொம்ப உபச்சாரங்கள்லாம் ரொம்ப அதிகம் பவித்ரோத்சவத்துல. அங்க ஏழு நேரம்னாக்க சாயங்காலம் இது முடிஞ்ச உடனே நித்தியம் வடபரப்பு பானகம் இதெல்லாம் நிவேதனம் பண்ணுவார். ஏன்னா அக்னி ஜுவாலின்ட்டு இருக்கிறபடினால இப்படி அந்த வேத பாராயணம் இருந்துட்டு இருக்க இந்த வேத பாராயணத்துல அன்வயிக்கிறதே புருஷார்த்தமாக நினைச்சுண்டு பெரியவாள்லாம் இந்த பவித்ரோத்சவத்திலையும் அத்தியன உற்சவத்திலையும் வேத பாராயணம் பண்றதுக்கு எல்லாரும் வருவார். இப்படி ஒரு அந்த வேத கோஷத்தை சொல்றதா இல்ல இங்க தேவார்த்திகளை சொல்றதா இல்ல பெருமாளை சொல்றதா என்ன சொல்றதுன்னு தெரியல எனக்கு சொல்லச்சு. அப்ப இவ்வளவு தூரம் சொன்னது மொத்தம் இப்படி எல்லாம் இல்லைன்னு அர்த்தம் இல்லை, இவ்வளவுதான்றது இல்லை, இதுக்கு மேலேயும் இன்னும் என்னென்னமோ இருந்துட்டு இருக்கு. இன்னும் எப்படி எப்படியோ சொல்ல முடியும். என்னுடைய மந்த மதிக்கு என்னுடைய புத்திக்கு என்னால இவ்வளவுதான் பெருமாளை பத்தி சொல்ல முடியறதுன்னு இத நான் சொல்றேன் நான். அப்போ இந்த இடத்துல இந்த பெருமாள் எப்படி எழுந்தருளி இருக்கேன்றதெல்லாம் வரிசையா சொல்லிட்டோம். இப்படி இல்லைன்னு நான் சொன்னேன்னாக்க அதுக்கு தாத்பரியம் என்ன? பெருமாள் இப்படி இல்லைன்னு இல்லை இவ்வளவுதான் இல்லைன்னு அர்த்தம். இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம். அதே மாதிரிதான் இந்த இடத்துலயும் நேத்தி நேத்தி பரபரியுதாசத்தகா இதினா இதினா இப்படி எல்லாம் இல்லைன்னு அந்த உபதேசம் சொல்றது என்னன்னு கேட்டோம்னா தஸ்யஹவா ஏதஸ்ய புருஷஸ்ய ரூபம் யதா மகாரஜனம் வாசகா யதா பாண்ட்வாவிக்கம் என்றெல்லாம் சொன்னமே இவ்வளவுதான்றது இல்லை, இதுக்கு மேலேயும் இருந்தது. இதுக்கு மேல அதாவது அவரை இவ்வளவுன்னு அளவிடப்பட முடியாதவராக எழுந்தருளி இருக்கார் என்பதை சொல்லுவதற்காக தான் இதினா இதினான்ற உபதேசம் ஒன்று. ஆகையால அந்த பெருமாளை சேவிக்கும் வேதம் காண்பிச்சு கொடுக்கச்சே எப்படி காண்பிச்சு கொடுக்கறதுன்னாக்க இதோட போயிடுச்சுனாக்கா இவனால வேற ஒன்னும் தெரிஞ்சுக்க முடியாது போயிடும். இதினா இதினான்றதுக்கு அர்த்தம் இதெல்லாம் ஒண்ணுமே இல்லாத நிர்குணமாக இருந்துருக்குன்னு சொல்லிட்டான்னாக்கா அப்படி நினைச்சுட்டான்னா அது யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு அப்படி அர்த்தம் இல்ல, ஆச்சாரியால் காண்பிச்சு கொடுக்கறா இவ்வளவுதான் இல்ல, பெருமாளுடைய தேஜஸ் இவ்வளவுதான் சொல்ல முடியாததாக இருந்திருக்கு என்று சொல்றதுக்காக சொல்ற என்ற. அப்ப பெருமாள் எப்படி இருப்ப என்ன பிரத்யட்சமா அறிய முடியாதுன்னு அர்த்தம்.
அவரை நேர்ல கண்டு வேதத்தால காண்பிச்சு கொடுக்க முடியலன்னு அது ஏமாந்து போயிடு. நம்மளால தெரிவிக்க முடியாததாக இருந்தது. எம் பரோக்ஷம், பரோக்ஷம் அதாவது நேர்ல இல்லாமல் வேற, அதாவது மறைமுகமாக ஸ்ருதி வேதம் மூலமாக தான் நமக்கு அந்த பெருமாளை காண்பிச்சு கொடுக்கறதுக்கு வேதம் முயல்கிறது. அது நேத்தி நேத்தி பரபரியுதாசத்தா இவ்வளவு மட்டும் இவ்வளவு மட்டும் இல்லதேன்றதாக சொல்றது. இந்த கேவலம் சேத்தனாச்சேத்தன சரீரா சேத்தனாச்சேத்தனாத்மகமாக சேத்தனாச்சேத்தனங்களை சரீரமாக உடைத்தானவனாக மட்டுமில்ல, அவர் பெருமாள் ஆச்சரியமான திவ்யமங்கள விக்கிரகத்தோட இருந்துருக்க, அதோட மாத்திரமில்ல அத்தியுதமான பீதாம்பர்த்தின்றிருக்க, ஒரே சமயத்துல எல்லா மின்னல்களும் எல்லா பக்கத்திலையும் சூழ்ந்த மாதிரி ஒரு தேஜஸ்தோட இருந்துருக்க என்றெல்லாம் சொல்றோம். அது மாத்திரம் இல்லை, அதுக்கும் மேல இருந்துருக்க இவ்வளவுதான் சொல்ல முடியாதபடியாக எழுந்தருள் இருக்க என்று வேதம் சொல்றது. அந்த புலன்களுக்கு எட்டாதவனாக நம்மளால அறிந்து கொள்ள முடியாதவனாக தான் வேதம் சொல்றது. எம் பரோட்சம் உபதேசி நேதி பரபரி அப்போ இதனால என்ன ஏற்படுறது? ததோபிரவீதிச்ச பூயகான், இதுக்கு மேலாகவும் பெருமாள் இருக்கேன்னு அர்த்தமே தவிர இந்த குணங்கள்லாம் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. ஆனா இந்த தேவ பெருமாளை சேவிக்கிறதுக்கு இந்த ஹஸ்தகிரி மலையிட வந்துட்டோம்னாக்க பக்தியத்தம பரோட்சமீட்சயதி ஏஷதம் கரிகிரிம் சமாஸ்ரயே. எந்த ஒரு பிரம்மத்தை வேதமானது புலன்களுக்கு அப்பாற்பட்டது என்று சொல்லித்தோ அதே பிரம்மத்தை அந்த தேவ பெருமாளையே அந்த வரதராஜனையே ஏஷா அபரோக்ஷம் ஈட்சயதி தோ இங்க இந்த ஹஸ்தகிரி மேல எழுந்தருளி இருக்க என்ன நம்மளை சேவிக்கும்படியாக நம்ம கண்ணாலையும் இந்த பிராகிருதமாக இருந்திருக்கிற மாம்ச சக்ஷுசாலையும் அந்த தேவ பெருமாளை சேவிக்கும்படியாக பண்றதான் இந்த ஹஸ்திகிரி. அப்பேற்பட்ட அந்த ஹஸ்திகிரியை நான் சமாஸ்திரையே அடைக்கலமாக புகுகிறேன் என்பதாக சொல்றார். எப்படி எழுந்தருளியிருக்கார் இந்த பெருமாள்? பத்ரபூஷணங்களோட கூட பெருமாள் எழுந்தருளியிருக்க, ஒருடன் மணிவரமாக பொன்னா மூல பிரகிருதி மருவாக மான் தண்டாக தருள் மருள் வாழ் மறைவாக அங்காரங்கள் சார்கம் சங்காக மனம் திகிரியாக இருடீகங்கள் இறைந்தும் சரங்களாக இருபூதமாலை வனமாலையாக கருடனுருவாம் மறையின் பொருளான் கண்ணன் கரிகிரி மேல் நின்று அனைத்தும் காக்கின்றானே. பெருமாளுக்கு முக்கியமான ஒரு இதுவே அகா அவரக்ஷணேன்ற தாத்துல, அகான்றது பெருமாளுடைய திருநாமம், அவரக்ஷணேன்ற தாத்துலேருந்து வந்தது. அவனுடைய முக்கியமான குணம் விசேஷமான குணம் ரட்சகத்தன்றது. அந்த கண்ணன் தான் கரிகிரி மேல் நின்று அனைத்தும் காக்கின்றான், தேவ பெருமாளாக இருந்து மொத்த பேரையும் மொத்த வஸ்துக்களையும் ரட்சணம் பண்றான் என்பதாக சொல்ற. அவருடைய திவ்யாத்மஸ்வரூபம் திவ்ய மங்கள விக்கிரகம் எல்லாத்தையும் சொல்ற. இந்த 24 தத்துவங்களும் அவருடைய திருமேனியிலே அஸ்திரமாக பூஷணமாக எல்லா விதமாகவும் இருக்கின்றன என்பதை சுவாமி தேசிகன் இந்த பாசுரத்தினால அருளி செய்கின்றார். ஆகையால வேதத்தை காட்டிலும் வேதம் நமக்கு எம்பெருமான காண்பிச்சு கொடுக்கறதுக்காகவே வந்தது. அதை காட்டிலும் இன்னும் அழகா இன்னும் தெளிவாக நமக்கு அந்த எம்பெருமானை காண்பிச்சு கொடுக்க வல்லது இந்த ஹஸ்திகிரி. அப்பேற்பட்ட ஹஸ்திகிரியை நான் அடைக்கலமாக அடைகிறேன் என்பதாக
இந்த ஸ்லோகத்திலே ஆழ்வான் அருளி செய்கின்றார். அந்த தேவப்பெருமாள் இன்னும் சிறிது நேரத்திலே வாசலிலே எழுந்தருளப் போகின்றார். அவருடைய அனுகிரகம் நம் எல்லோருக்கும் இருக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதாக்கிகசிம்ஹாய கல்யாணகுணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.